என்ன இன்ஸ்பெக்டர், வீட்ல பேசலாம்னு பார்த்தா இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இந்த கேஸ் விஷயமா நான் பேசணும். ஐயோ, இந்த கேஸ் விஷயமா நிறைய சொல்லிட்டோம் உங்ககிட்ட. இப்ப எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இன்ஸ்பெக்டர். எதுவா இருந்தாலும் காலையில பேசலாம், ஓகேவா? அன்னைக்கு மரத்தை பார்த்த மாதிரி மறைச்சி ஏதோ ஏதோ சொன்னீங்கல்ல, ஏதோ அசோக்னு வேற ஏதோ சொன்னீங்கல்ல, ஏதோ யாத்ரா. ஹலோ ஹலோ, வந்துட்டு இருக்கேப்பா. ஆ, வாங்க வாங்க, இன்ஸ்பெக்டர் இங்கே தான் இருக்காரு. வாங்க. ஓகே, வந்துட்டு இருக்காங்க சார், வந்துட்டு இருக்காங்க. அவர் உங்க பொண்ணு ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு, அவங்க எல்லாம் ஒட்டுக்க படித்தவங்க சார். அவர் இந்த ஊர் தானே? ஆமாம் சார், இந்த ஊரில் தான் அவர் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் தான் கடை வச்சுருக்காரு. ஓ, ஐயா, மொய் தெரியாமல் ஒரு பொண்ணை கட்டிக்கினேன். அவள் இம்சை என்னால் தாங்க முடியல. ஒரு ரெண்டு மாதம் ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். போயிட்டு வந்தா எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வரோம். சரி, ஒரு பணம் எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. இது நான், இது கிஷோர், இது சத்யா, இது சாரோட இறந்து போன பொண்ணு கனகா, இது காணாமல் போன பொண்ணு. கன்ஃபார்மாக இந்த பொண்ணு தான் காணா போச்சா? ஆமாம் சார். லீனா, 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 லீனா.
பேர் என்ன? லோகா. சார், லோகா காணாமல் போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருந்தா, அது எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். அவன் பேர் கௌதம். நீ இல்லாம என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. லோகா, லோகா, Oh,